ஹலோ மணி, சொல்லு மச்சான். டேய் காலேஜில் ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன்ரா. செம்மடா. என்ன செம்ம, டிஎஸ்எல்ஆர் இல்லைடா, ஃபோனில் எடுக்கலாம்டா, நடிக்க ஆள் இல்லைடா, ஃப்ரெண்ட்ஸ் வச்சு பார்த்துக்கலாம்டா. போகலாங்க டேய், எடிட்டிங்கு டப்பிங்கு ஏகப்பட்டது இருக்குடா. பார்த்துக்கலாம் மச்சான். முடியுமா மச்சான்? நட்புன்னு என்ன தெரியுமா உனக்கு? நண்பன்னு என்ன தெரியுமா உனக்கு? ஏ டோனி, எங்கடா போற? என்ன மச்சான், வேலை கிடைச்சிருச்சு போல? இல்ல மச்சான். அப்புறம் எங்கடா போற? ஐயோ, கேள்வி கேக்குறான்னு என்ன சொல்ற போறேன்னு தெரியலையே. இல்ல மச்சான், அடுத்த மாசம் கேட் எக்ஸாம் வருதுல, அதுக்காக ப்ரிப்பேர் பண்ண போறேன்டா ஃப்ரெண்ட் வீட்டுல போய். பாய் மச்சான், பாப்போம். இவனை பார்த்தா அரியர் வச்சிருக்கான், வேலை கிடைச்ச மாதிரியே இல்லையே. மச்சா அருணே, அருணே கதை தொடடா. ஆமாச்சான், நான் இந்த வாட்டியாச்சும் பாஸ் பண்றோம். ஓகே சாவா. இப்போ அங்கே சிங்கிள் ஃபேஸ் பார்த்தோம்ல, அதே மாதிரி என் த்ரீ ஃபேஸ் பார்க்குறேன். மச்சான் என்ன பண்ணுற, எங்கே வந்த? படிக்க படிக்கிறேன்ட்டு தூங்குற, நீ நடத்துகிற தூக்கம் தாண்டா வருது. ஒரு பிரேக் எடுத்துடலாம்டா. என்ன பண்ணலாம் பார்க்கலாமா? படம் 3 மணி நேரமும். என்னடா 3 மணி நேரம் படம் பார்த்துட்டு அங்கே போய் என்ன எழுதும் நாளைக்கு? சரி வா, வெளில போய் சாப்பிட்டு வரலாம். வாடா, என்னடா சோகமா இருக்க, என்னடா ஆச்சு சொல்லுடா, சொல்லுடா. தம்பி வீட்டுல அப்பா கிட்ட படம் பார்த்து மாட்டிக்கிட்டான். என்ன படம்டா? நீ பாக்குற படம் தான்டா பரதேசி. விடுமச்சான், தம்பி தானே. ஹலோ ஸ்ரீ. ஏ வெயிட்டியர், சொல்லுங்க ஸ்ரீ, ஏதாச்சும் கால் பண்ணியிருந்தீங்க? ம், ஆமாம் சார், இந்த இடத்துக்கு படி பிளான் போடாச்சு சார். ஆனாலுமே இந்த இடத்துக்கு 200 அடி தள்ளி லேக் இருக்குது சார். இந்த இடத்துக்கு சாய்ஸ் எதுவுமே ரொம்ப கம்மியாக இருக்குது சார். அதனால் பில்டிங்க்கு இந்த இடம் செட்டே ஆகாது சார். அது மட்டும் இல்லை சார், மழை காலத்தில் மழை பெஞ்சிச்சுன்னா இங்கே தான் சார் வந்து தேங்கும். அதனால் பொதுமக்களுக்கு இந்த இடம் ரொம்ப சேஃபே கிடையாது சார். இங்கே அப்பார்ட்மெண்ட் மட்டும் இல்லை சார், எந்த பில்டிங்க்குமே இந்த இடம் சூட்டே ஆகாது சார். முடிவாக என்ன சொல்கிறேன், முடியும் கே முடியாதுங்கிறியா? முடியாது சார். உனக்கு தெரியுமா ஸ்ரீ, இந்த உலகத்தில் முடியாது நடக்காதுன்னு சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. முடியாதுன்னு சொல்கிறதுக்கு நீ எதுக்குடா இன்ஜினியர்?
கோபத்தில் ஜாஸ்டிக் உடைக்கிறவன், தப்பான வெப்சைட்டில் படம் பார்க்குறவன், நேர்மையாக இருந்தும் ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கிறவன், நடுக்காட்டில் மாட்டிக்கிட்டவன், இவங்கெல்லாம் இன்ஜினியர்ஸ். பில் கேட்ஸ், ஸ்டீவ் ஜாப்சன், மார்க் சக்கம்பர் இவங்கெல்லாம் ஸ்கூல் காலேஜ் ட்ராப் அவுட், ஆனாலும் அவங்களுக்கு சப்ஜெக்ட் தெரிஞ்சிச்சு. ஸோ அவங்க அவங்க படைப்புகளை படைத்தாங்க. ஆனால் இவங்க, சாரி, நம்ம 4 வருஷம் இன்ஜினியரிங் படித்த சப்ஜெக்ட் பேர் கூட தெரில. என்னை பொறுத்த வரைக்கும் இன்ஜினியர்ஸ்னால் இன்வெர்டர்ஸ். ஆனால் நம்ம ஊரில் வைகை தண்ணி இல்லைன்னா மீன் குடிச்சிருச்சுன்னு சொல்கிறவனும், ஓசோனில் ஓட்ட விழுந்தால் தெர்மாக்கோலை வச்சு அடைச்சிக்கிறான்னு சொல்கிறவங்க தான் படைப்பாளன்னு சொல்கிறாங்க. பெரிய பெரிய விஷயம் கண்டுபிடிக்கிறவங்க மட்டும்தான் கண்டுபிடிப்புன்னு இல்லை, நம்ம அன்றாட வாழ்க்கையில் தேவையான விஷயத்த கண்டுபிடிக்கிறதும் கண்டுபிடிப்பு தான். இன்னும் நம்ம ஊரில் மனுஷன் கையால் தான் மழை அள்ளிக்கிட்டு இருக்கான். இன்னும் நம்ம குழந்தை ஆழ்துணி கிளத்தில் விழுந்துச்சுன்னா கயிறு கட்டி தான் இழுக்கிறோம். இப்போ உள்ள இன்ஜினியர்ஸ் கொஞ்சமாவது நேர்மையாக இருந்தால் மௌலிவாக்கம், கேரளா ஃப்ளட், சென்னை ஃப்ளட், ப்ளூவேல் இந்த மாதிரி ஆபத்தில் கொஞ்சமாவது தவிர்த்துருக்கலாம். இப்போ நாங்கள் எல்லா இன்ஜினியர்ஸுக்கும் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், ஜஸ்ட் டோன்ட் பி அன் இன்ஜினியர், ட்ரை டு பிகம் அன் இன்வென்டர்ஸ். ஒரு வேளை இவங்க இன்ஜினியரிங் புரிஞ்சு படிச்சிருந்தா. டேய் வாடா அப்போ. டேய் நில்றா, டேய் நில்றா. ம், வாடா உக்காரா. நீ மச்சான் பிளாக் பண்ணிட்டியா? Thank you.